எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸ்டார்டிங் இடத்துக்கு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். இதோட சிம்பிள் இது என்னென்னா, நான் நார்மலாகவே ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருந்தேன், எங்கெங்கே லாங் செயின் ஸ்டிச் போடுறோமோ, போடுறதுக்கு முன்னாடியும் சரி போட்டதுக்கு பின்னாடியும் சரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே போட்டோம், இங்கே போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட போகிறோம், ஸோ அதுக்கும் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போது நான் எப்படி உங்களை இழுத்து இந்த ரெண்டு த்ரெட்டில் ஒரு த்ரெட்டை மட்டும் இப்படி இழுத்து ஒரு ஸ்டிச் போடணும் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பீடை வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல ஒரு பீடை இப்படி லோட் பண்ணி, இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம் பார்த்தியா, அது அங்கே லோட் பண்ணி பார்த்தா இது ஒரு செகண்ட் மாடல், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கங்கே பீட்ஸ் வர மாதிரி. நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் பீட்னால உங்களுக்கு சரியாக தெரியாது கிளாத், நீங்கள் வேறு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் எல்லோ கலர் வேறு கலர் பீட் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் எல்லாமே தெரியும் நான் சொல்லியிருந்தேன், ஸோ கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் சேம் எல்லோ கலர் த்ரெட்டு ப்ளஸ் பீடும் அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. இப்போ இங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு, லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. பீடு இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப நம்மளால் உள்ளே போக முடியாது. இல்லை இங்கே பாருங்கள், இப்போ போடுற லாக் ஸ்டிச்சை வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் பக்கத்துலேயே போட்டோம்னா நமக்கு வந்து, அதாவது அந்த ஸ்டிச் தனியாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு தெரியாது. ஸோ இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜாயின் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அதோட ஒட்டி போடாமல் இருந்தோம்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு த்ரெட்டில் ஒரு இதாக பிரிச்சுக்கலாம், இப்படி லாங்காக பிரிச்சுட்டு இதில் லோட் பண்ணலாம். சுகர் பீட் பண்ணி எடுத்து இங்கே லோட் பண்ணி அப்படியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இதுதான் ஆரோ ஸ்டிச். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரோ ஸ்டிச் டைப் 1 இது, நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் 2 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா டைப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நார்மலாக போடுறது எல்லாம் முடிஞ்சு இன்னும் போக போக கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் வந்து. ஃபஸ்ட்டு போடுற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்காது, அதில் டிசைன் பண்ணுறது மாதிரி இருக்கும், டிசைன் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் த்ரெட்ஸ் வந்து ரொம்ப ஹெவி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்ஸை வந்து நீங்கள் டபுளாக, நான் சொன்ன மாதிரி பாபினில் சுற்றி இல்லை பென்சிலில் சுற்றி அந்த மாதிரி யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு த்ரெட் கலர், ஒரே கலரில் ரெண்டு த்ரெட் நான் வாங்கி வச்சுருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட் வந்து அளவு நமக்கு இன்னும் தெரியாது, எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம், எந்த அளவுக்கு அது போகும் அந்த மாதிரி தெரியாது, த்ரெட் வேஸ்ட் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். சும்மா த்ரெட் பற்றாமல் ஓயாமல் கட் பண்ணி நம்ம பண்ணோம்னா அங்கே கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாக நாட் நாட்டாக போட்டு முடிச்சு முடிச்சா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாபினில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆரோ ஸ்டிச் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ரெண்டு மெத்தடையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா டிசைன் பண்ண தேவையில்லை, டிசைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிற இதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிசைன் போடும்போது அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், அதுக்காக தான். டிசைன் தேவையில்லைன்னு சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஆல்ரெடி ரொம்ப பேர் கேட்குறாங்க, நல்லா இருக்குது சூப்பர் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க, என்கரேஜாகவும் சொல்கிறாங்க, தேங்க்யூ அவங்களுக்கெல்லாம். இப்போ ரெண்டு டைப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு டைப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
போட்டு போட்டு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து த்ரெட் அவ்வளோவா கட் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகிடுக்கும். இப்போ கட் ஆகாது உங்களுக்கு, அப்படியே ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்போ எடுத்த மாதிரி ஓவர் கட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாகிடும். இப்போ நான் இங்கே வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். பீடை வந்து லோட் பண்ணி இங்கே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆரோ ஸ்ட்ரிப் டைப் ஒன்றை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு, கான்ட்ராஸ்ட் கிளாத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஸ்டிச் பார்க்கவே அழகாக தெரியும். சேம் கலரில் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரியாது. லாக் போட்டுக்கிறேன், எண்ட் நாட் போட்டேன்.